கண்ணதாசன் அவர்கள் நமக்கு கற்பிச்சது என்ன? கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஐயா என்ன சொல்றாங்க? வாழ்வில் ஒரே ஒரு முறை நீ சமரசம் செய்து விட்டால் வாழ்நாள் முழுக்க நீ அதைத்தான் செய்யணும், ஒரு வழியே கிடையாது. ஒருத்தட்ட கையூட்டு வாங்கிட்டீங்க, லஞ்சம் வாங்கிட்டு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திருந்த முடியாது. அவருக்கு வாங்கி பண்ணி கொடுத்த மாதிரி இதையும் பண்ணி கொடுத்துருங்க, அவருக்கு பண்ணி கொடுத்த மாதிரி இதையும் பண்ணி கொடுத்துருங்கன்றான். நீங்கள் வாங்கலைனாலும் உங்கள் சட்டப்பையில் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த சமரசம் கூடாது. சமரசம் இல்லாத சண்டை செய்ததால் தான் மக்கள் நம்மளை நேசித்து இவ்வளவு தூரம் வாக்களித்து மதிப்புமிக்க ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு போராட்டத்திலும் இருந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து நம்மளை சாதித்திருக்கோம், இருந்த அளவுக்கு. ஆனால் நம் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து நின்றால் நம் இலக்கை எளிதாக தொற்று இருக்கலாம். அதை செய்யலை. தம்பி வெற்றிச்சிலன் பேசும்போது சொன்னார், மார்க்ஸ் ஒரு முழக்கத்தை முன்வைத்தான், உலக பட்டாளிகளே, உலக தொழிலாளர்களை ஒன்று கொடுங்கள்னு. அதையே தான் நாம் முன்வைக்கிறோம், உலக தமிழர்களே ஒன்று கொடுங்கள் என்று. இழப்பதற்கு எதுவும் இல்லை உயிரை தவிர, அடைவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது, பொன்னான ஒரு தேசம் இருக்கிறது, ஒரு பூமி இருக்கிறது, அதை இலக்காக கொண்டு பயணிக்கணும். என் அருமை பிள்ளைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் தம்பி தங்கைகளுக்கு, நாம் தமிழர் சொந்தங்களுக்கு நான் சொல்வேன், நீங்கள் இதய துடிப்பில் வாழக்கூடாது, வாழாதீர்கள், லட்சிய துடிப்பில் வாழுங்கள். நீங்கள் காற்றை சுவாசிக்காதீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கடமையை சுவாசியுங்கள். அதுதான் முக்கியம். நீங்கள் முடிவு செய்யுங்கள், உங்கள் உறவு இரத்த உறவல்ல, லட்சிய உறவுதான் என்று முடிவு செய்யுங்கள். உங்கள் உறவு குடும்ப உறவுகள் அல்ல, கொள்கை உறவுதான் என்று முடிவு செய்யுங்கள். அதை முடிவு செய்து உங்களை நீங்கள் திரும்பி பாருங்கள், உங்கள் வரலாற்றை படியுங்கள், உங்கள் மொழியின் ஆழத்தை செழுமையை கவனியுங்கள். இவ்வளவு தூரம் வாழ்ந்த இனம் ஏன் வீழ்ந்தது என்று யோசியுங்கள். இதுதான் காரணம். ஒற்றுமை இல்லாமல் வீழ்ந்ததுதான் காரணம், பிரிந்து பிளந்ததுதான் காரணம். ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் உன்னை ஒன்று பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளகலையா வெடிச்சிருக்கு, ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குலைந்ததென்றால் வளர முடியுமான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடியது நமக்காகத்தான், இதற்காகத்தான். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு வேலை செய்யும். தம்பி துறையெல்லாம் சொல்கிறான்னா அவன் அனுபவத்திலிருந்து சொல்கிறான், துறப்பண்டி சொல்கிறான். ஒருவரை ஒருவர் பேசுதில் என்ன உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்ன? உங்களுடைய 50-500 ஏக்கர் அவர் பறிச்சுட்டு போயிட்டாரு சொல்லுங்கள். இல்லை உங்கள் பொண்ணை கட்டிட்டு போயிட்டு வாழா வெட்டியாக திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு, ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு அடிமை, நான் ஒரு அடிமை, நாம் எல்லோரும் அடிமை. அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற போராடுறோம். ஆனால் அம்பேத்கர் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். 13 வருஷமாக உணர்த்திக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் உணர்ந்த பாடு. ஆனால் முற்றுமுழுதாக அதை நடக்கவில்லையா? சொல்ல முடியாது. நிறைய எண்ணற்ற இளைஞர்கள், தன்னலமற்ற தம்பி தங்கைகள் திரட்சியாக ஓடி வருகிறார்கள் தமிழ் தேசிய அரசியல் புரட்சிக்காக, வளர்ச்சிக்காக. அந்த மாறுதல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு, ஆனால் எண்ணும் அளவிற்கு இல்லை, எண்ணிக்கை நாம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை, அவ்வளவுதான். நம் உழைப்பிற்கு, நாம் எடுத்து வைத்த போராட்டங்களுக்கு, ஆர்ப்பாட்டங்களுக்கு, நாம் செய்ததற்கு பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்க வேண்டும். அதற்கு தடை நாம் தான் என்பதை புரிஞ்சிடும்.